கலைஞர் நூலகத்தை திறந்து வைத்துவிட்டு திரு எச் எல் சிவநாதர் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டார்கள், நான் சென்னை மதுரையைச் சேர்ந்தவன், ஆனால் நான் வடநாட்டுக்கு சென்று விட்டேன். முத்தமிழிஞர் கலைஞர் அவர்கள் தான் என்னை தொடர்பு கொண்டு, நீ வடநாட்டுக்கு போயிட்ட, ஆனால் இங்க இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நீ வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து என்னை கேட்டுக்கிட்டதுனாலதான் நான் மீண்டும் தமிழ்நாட்டுக்கே வந்தேன். கலைஞர் சொல்லிதான் நான் தமிழ்நாட்டுக்கே வந்தேன். இவ்வளவு முதலீடுகளை நான் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்றால் அதற்கு முக்கிய காரணம் டாக்டர் கலைஞர் அவர்கள் என்று இந்த மேடையிலேயே திரு சிவநாதர் அவர்கள் பேசினார்கள். கோவை, மதுரை, இப்படி பல்வேறு பகுதிகளில் எச்சியல் நிறுவனத்தோட கிளைகளை திறந்தோம் அப்படின்னு எச்சியலுடைய நிறுவனர் சிவநாதர் அவர்கள் பெருமையாக பேசினார்கள். இது மாதிரி எண்ணற்ற தகவல் தொழில்நுட்பம் மற்றும் ஆட்டோமொபைல் நிறுவனங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தவர் தான் நம்முடைய முத்தமிழிஞர் கலைஞர் அவர்கள். ஆனால் அதனால்தான் இன்னைக்கு பல லட்சம் பேர் தமிழ்நாட்டிலிருந்து பல மல்டிநேஷனல் கம்பெனிஸ்ல பிளேஸ் ஆகியிருக்கிறாங்க. இன்னைக்கு வேலைவாய்ப்புங்கிறது அவ்வளவு கடினமான விஷயமா மாறிடுச்சு. குறிப்பா கொரோனா லாக்டவுன், கொரோனா காலத்திற்கு பிறகு ஏற்கனவே இந்த வேலை வாய்ப்புகளும் பறிபோன ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்தோம். இதையெல்லாம் மீண்டு வரணும்னா, இதையெல்லாம் சரி செய்கிற வகையில் நம்முடைய திராவிட மாடல் அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது.